வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயிலில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம், December 29th. ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆயிருக்கு December 29th ஓப்பனிங்கில். ஸோ அது பார்த்தீங்கன்னா செல் கால். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்த ஃபர்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா பை கால் 10:45 வந்து வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3521 வந்து பையிங் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இருந்தால் இருக்குது, டார்கெட் 1, டார்கெட் 2, இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3521 பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் டார்கெட் 1 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிட்டு நேற்று டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இது நாங்கள் நேற்று உங்களுக்கு லைவ்லேயே வந்து காட்டினோம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செல் கால் 3521 வந்துச்சு, அதுவும் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. இது 11:55 வந்து வந்துச்சு. ஸோ இதிலே உங்களால் ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12:40 3524 கால் வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக அதுவும் வந்து டார்கெட் 2 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஆக்சுவலி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. அந்த நல்ல மூமெண்ட்டில் நல்லா டக் டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான லைவ் கால்ஸை டெய்லி நீங்கள் கிளிக் அவேல உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு நீங்களே அதை வச்சு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ அடுத்த கால் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2:20 வந்திருக்கு செல் கால், 3536 வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3525 வரைக்கும் 2-1 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்திருக்கு. ஸோ இந்த பை கால் பார்த்தீங்கன்னா 3541 வந்திருக்கு. மார்க்கெட் பிரேக் அவுட்லாம் ஆயிருக்கு, பட் ஆனால் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3533 வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலும் அதனுடைய என்ட்ரி ஃபாலோ அப் வரல. ஸோ நமக்கு இந்த பைக்கால் மட்டும் லாஸ் ஆகிருக்கும் 7 பாயிண்ட் வந்துட்டு. அடுத்த செல் கால் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், ஏன்னா கீழே பிரேக் அவுட் பண்ணலைன்றனால இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 3:15 போல் பைக்கால் மறுபடியும் வந்துருச்சு. அந்த பைக்கால் 3544 எடுத்திருப்பீங்க, அது ஃபஸ்ட் டார்கெட் 5:5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாஸ் வந்தாலும் 7 பாயிண்ட் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து சுவிட்ச் ஓவர் வந்து குயிக்காக நடந்துடும். ஸ்டாப் லாஸ் வந்து 8 பாயிண்ட்டு. ஸோ சுவிட்ச் ஓவர் நடக்கையில் நம்மளால் ஈஸியாக வந்து லாஸ் ஆனாலும் அதை டக்குன்னு ப்ராஃபிட்ஸாக வந்து மாற்றிட முடியும். உங்களுக்கு இது இந்த மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்து என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான அந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.